நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதை கொண்டாடும் விதமாக கோவை பந்தயசாலை பகுதியில் ஏராளமான ரசிகர்கள் ஒன்றிணைந்து சிஎஸ்கே ஜெர்சி அணிந்தபடி விசில் போடு என்ற இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர். ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முன்னேறியதை கொண்டாடும் விதமாக கோவையில் ரசிகர்கள் இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர். நடப்பு ஐபிஎல் தொடரின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதை அடுத்து கோவையில் வாகன பேரணி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஜெர்சியை அணிந்து கொண்டும் டோனியின் புகைப்படத்துடனும் சாலையில் ஊர்வலமாக சென்றனர். முன்னதாக பட்டாசு வெடித்து மேளதாளம் அடித்து விசில் போட்டு அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டனர். மேலும் இந்த வருடம் கோப்பையை நாம் நிச்சயம் வெல்வோம் என கோஷங்களை முழக்கங்களையும் எழுப்பி சாலையில் ஊர்வலமாக வந்தனர். சென்னை சூப்பர் கிங்ஸின் அதிகாரப்பூர்வ ஸ்ட்ராங் பிஸ்கட் பார்ட்னர் ஐடிசி சன்ஃபிஸ்ட் சூப்பர் மில்க் பிஸ்கட்டுகள் சார்பாக இன்று பந்தய சாலையிலிருந்து ஸ்ட்ராங்கா விசில் போடு இருசக்கர பேரணி நடைபெற்றது. மேலும் 28ஆம் தேதி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ள 2023 ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு சிஎஸ்கே தயாராகி வருவதை கொண்டாடவும் ஊக்குவிக்கவும் இந்த நிகழ்ச்சி அர்ப்பணிக்கப்பட்டது. அதிக ஆற்றல் கொண்ட அணிவகுப்பு நூற்றுக்கணக்கான ரசிகர்களை ஒன்றிணைத்தது. அவர்கள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இறுதிப் போட்டிக்கு முன்னதாக சிஎஸ்கே அணிக்கு தங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். சிஎஸ்கே ரசிகர்கள் தங்கள் அணி வண்ணங்களில் அணிவகுத்து ஊர்வலத்தில் உற்சாகமும் நிறைந்து பந்தய சாலையில் நடனம் மற்றும் விசில் அடித்து குதூகலத்தையும் உற்சாகத்தையும் உருவாக்கினர். நகரம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய விசில் ஒலி எழுப்பப்பட்டது. மேலும் சிஎஸ்கே ஆதரவாளர்கள் ஸ்ட்ராங்கா விசில் போடு என்று ஆரவாரம் செய்தனர். என் பேர் ரித்னேஜ். நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஐடிசி டீம் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். எங்களோட சூப்பர் மில்க் பிஸ்கெட் வந்து ஃபுல்லாக சிஎஸ்கே ஒஃபிஷியல் பார்ட்னர் தான். நாங்கள் சிஎஸ்கே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம். அதனால நாங்கள் விசில் போட்டு ரேலி வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு 10 கிலோமீட்டர் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம டீம் ஃபுல்லாக வந்திருக்காங்க. ஒரு 300 பேர்கிட்ட இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சிஎஸ்கேக்கு ஃபுல் சப்போர்ட். எங்கள் டீமே அதான் ஃபுல்லாக எனர்ஜியோடு தான் இருக்காங்க. சிஎஸ்கேக்கு விசில் போட்டு ஃபுல் சப்போர்ட்டு. நாங்கள் இன்றைக்கி ஒரு ரேலி அண்டு குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸும் பிளான் பண்ணியிருக்கோம். அது முடிச்சு விஎஸ்சி பார்க்கில் நைட் 8 மணி வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருக்கோம். எங்கள் ஸ்டாஃப் ஒரு 150 பேர், வெளியிலேருந்து தெரிஞ்ச ஒரு 100-150 பேர்கிட்ட வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு பைக் ரேலி மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் சென்டரில் யார் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் இது பண்ணுறோங்க. இங்கே ரேஸ் கோர்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபுல் ரேஸ் கோர்ஸ் ரவுண்டு முடிச்சு விஓசி பார்க்கிலே முடியும். விஓசி பார்க்கில் அங்கே சில்ட்ரன்ஸுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம்.